சென்னை அண்ணா மேம்பாலம் அருகே 1000 கோடி ரூபாய் மதிப்புள்ள 110 கிரவுண்ட் நிலத்தை அரசு கையகப்படுத்தும் நடவடிக்கையை எதிர்த்து அதிமுக பிரமுகர் தலைமையிலான தோட்டக்கலை சங்கத்தின் மேல்முறையீட்டு வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. சென்னை அண்ணா மேம்பாலத்தை ஒட்டி கதீட்ரல் சாலையில் அரசுக்கு சொந்தமான நிலத்தில் அதிமுக பிரமுகரான தோட்டக்கலை வி கிருஷ்ணமூர்த்தி தோட்டக்கலை சங்கம் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி பயன்படுத்தி வந்தார். இதை மீட்க கடந்த 1989 அரசு எடுத்தது. நடவடிக்கைக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் அந்த நிலம் அரசுக்கு சொந்தமானது என உறுதி செய்தது. இதைத் தொடர்ந்து அங்கு அமைந்திருந்த டிரைவ் இன் உணவு விடுதி ஆக்கிரமித்த 20 ஏக்கர் நிலத்தை கலைஞர் முதலமைச்சராக இருந்தபோது அரசு கையகப்படுத்தி தோட்டக்கலைத்துறை சார்பில் செம்மொழி பூங்கா அமைத்தது. அந்த நிலத்திற்கு எதிரே 1000 கோடி ரூபாய் மதிப்புள்ள 6.3 ஏக்கர் நிலத்தில் இருந்த தோட்டக்கலை சங்கத்தை காலி செய்யவும் அரசு நோட்டீஸ் அனுப்பியது. இதை எதிர்த்து தோட்டக்கலை கிருஷ்ணமூர்த்தி தொடர்ந்த வழக்கில் ஆட்சியர் விசாரணை நடத்த சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இதையடுத்து அந்த நிலம் சங்கத்திற்கே சொந்தமானது என மாவட்ட ஆட்சியர் அறிவித்தார். ஆட்சியரின் உத்தரவை நிறுத்தி வைத்த நில நிர்வாகத்துறை முதன்மை செயலாளர் உத்தரவை ஏன் அமல்படுத்தக்கூடாது என தோட்டக்கலை சங்கத்திடம் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியிருந்தார். இந்த நோட்டீஸை எதிர்த்து தோட்டக்கலை சங்கம் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. வழக்கை விசாரித்த நீதிபதி சதீஷ்குமார் அரசு நிலத்திற்கு உரிமை கோரிய தோட்டக்கலை சங்கத்தின் வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருந்தார். தனி நீதிபதியின் இந்த தீர்ப்பை எதிர்த்து தோட்டக்கலை கிருஷ்ணமூர்த்தி தொடர்ந்த மேல்முறையீட்டு மனுவை சென்னை உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதி ராஜா, நீதிபதி பரத சக்கரவர்த்தி ஆகியோர் அடங்கிய அமர்வும் தள்ளுபடி செய்து தீர்ப்பளித்துள்ளது. 110 கிரவுண்டு, அதாவது கிட்டத்தட்ட 1000 கோடிக்கு மேலே இந்த சொத்துக்களை பழைய கலெக்டர் வந்து பழைய ஆட்சியில் வந்து எந்த முகாந்திரமும் இல்லாமல் அரசு நிலத்தை வந்து அவங்களுக்கு மாறுதல் பண்ண சொல்லி உத்தரவு போட்டுவிட்டார். அந்த உத்தரவு தவறான உத்தரவு, அதை நிறுத்தி வைக்க இந்த பிரின்சிபல் லேண்ட் கமிஷனர் போட்ட அந்த சீராய்வு மனுவில் வந்து போட்ட உத்தரவு செல்லுபடியாகும். ஆகவே இந்த அரசு நிலம் வந்து அரசுக்கே செல்ல வேண்டும். இது வந்து ஒரு லங் ஸ்பேஸ் மாதிரி, சென்னை சிட்டியில் இப்படிப்பட்ட ஒரு பெரிய இடம் வந்து கிடைக்காது. இது பொதுமக்களுக்கு வந்து பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்டுக்கு எதிராக இருக்கிறது. ஆகவே இந்த நிலம் வந்து அரசுக்கு செல்ல வேண்டும் அப்படின்னு வாதிட்டேன். என்னுடைய வாதங்களை ஏற்றுக்கொண்டு இந்த அப்பீல் மனு இன்று தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.